உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வியாதி நிமித்தமாய் சரீர சுகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பலவீனப்பட்டு உன் உறுப்புகளை பயன்படுத்த முடியாமல் நீ பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கத்தோடு வந்திருக்கிற மகனே மகளே, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் மறுபடியும் புதுப்பித்து புதிதாக்கி தருவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்பட்டது? வேத புஸ்தகத்தில் யோவான் 10:10 இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். திருடனாகிய சாத்தான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய ஆரோக்கியத்தை அவன் திருடி விடுகிறான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலனை ஆரோக்கியத்தை திருடி விடுகிறான். நம்முடைய சரீரத்தில் வேதனைகளை வலிகளை உண்டாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான். உனக்கு முன்பு இருந்த அந்த பலன் இப்போ இல்லை, முன்பு இருந்த ஆரோக்கியம் இப்பொழுது இல்லை. இடையில் இந்த வியாதி இந்த பலவீனம் வந்து தாக்கினதினால நீ இப்பொழுது சோர்ந்து போனாய். அன்று சொல்கிறாரு, நீ முன்பு இருந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். இந்த வியாதியை நான் ஒன்று விட்டு விலக்கி நீ இழந்து போன பலனை உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போன சுகத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். ரெண்டாவது ஆண்டு சொல்கிறாரு, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். காயங்கள், ஊன்ஸ், ஏதோ ஒரு காயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த காயத்தை ஆற்றி நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆறுதலையும் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய முகத்தை நமக்கு மறைப்பது நம்முடைய பாவம். அதனால தான் ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறாரு. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி வர வேண்டுமானால் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சுகம் தேவை. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு ஆரோக்கியம் வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை தாக்கியிருக்கிற வியாதியிலிருந்து, அந்த பாவ வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை தேடுங்க, முதலாவது உங்களுடைய ஆத்ம சுகத்தை தேடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு வாத வியாதி, திமிர்வாதம் என்கிற வாத நோயினால அது வந்துட்ட கை கால்கள் முடக்கப்பட்டு விடும். அந்த கை காலெல்லாம் முடக்கப்பட்டு விட்டது, அவனால் நடக்க முடியாது. அவனை படுக்கையில் வச்சு தான் தூக்கிட்டு வர்றாங்க சில நண்பர்கள். இயேசு அவனை குணமாக்குவார் என்று கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறாங்க. இயேசு வியாதியஸ்தரை கண்டா அவங்கள தொட்டு குணமாக்குவார், அல்லது எலும்பி நடன்னு சொல்லுவார். அப்படி தான் சுகம் பெற்று கொண்டதாக வேதத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி இயேசு இவங்களை குணமாக்குவார்னு சொல்லி இயேசுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு என்ன சொல்லுவார் என்று அவங்க கவனிக்கிறாங்க. இப்போ இயேசு இந்த 4 பேரை, இந்த ஆட்களை பார்க்குறாரு. வியாதி படுக்கையில் இருக்கிற அவனை பார்க்கிறார். அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டு கை கால்கள் முடக்கப்பட்டு செயலற்று படுத்த படுக்கையில் இருக்கிறான். ஆனால் அவனால் பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், அதெல்லாம் சரியாக இருக்கிறார். இப்போ இயேசு அவனை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்த உடனே அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே திடன்கொள், சன் பி ஆஃப் குட் சியர். அப்படின்னு நீ பயப்படாத, மகனே திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவனால் நடக்க முடியாது, கை கால்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது, அவன் சுகம்பரணி கொண்டு வந்து முன்னால் வச்சுருக்கிறாங்க, எலும்பி நட அப்படின்னு சொல்லுவார்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது கரம் வைத்து அவனை சுகமாக்குவார்னு பார்க்குறாங்க. இயேசு எதையுமே செய்யாமல் அவனை பார்த்து, நீ திடன்கொள், பயப்படாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்? இயேசுக்கு தெரியும்,
அவனுடைய சரீரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதிக்கு காரணம் அவனுடைய ஆத்மாவில் வந்த வியாதி, அவனுடைய ஆத்மாவில் காணப்பட்ட பாவம் என்கிற வியாதியினால தான் சரீரம் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் வேர். அது பிடுங்கப்பட்டா இந்த வியாதி சுகமாயிரும் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். மகனே பயப்படாத, மகளே பயப்படாத, உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் எனக்கு உண்டுன்னு இயேசு சொல்லுகிறார். உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அது எந்த பாவமாக இருந்தாலும் நான் உன் பாவத்தை மன்னித்து உன்னை சுகமாக்க முடியும். அதனால நீ பயப்படாத. பாவம் சமாதானத்தை கெடுத்துரும், பாவம் பயத்தை கொண்டு வந்து விடும். அப்படிதான் இந்த மனுஷன் பயத்தோடு இருந்தான். இப்ப ஆண்டவர் அவனை மன்னித்து முதல்ல அவனுடைய ஆத்மாவை சுகமாக்கினார். ஆத்மாவில் சுகம். ரெண்டாவது எலும்பின் நட சொன்ன சரீரத்தில் சுகம். நீங்க ஆத்மாவில் சுகம் பெறும்போதே சரீரத்தில் சுகம் உண்டாகிவிடும். உங்க பாவ மன்னிப்பை பெறும்போதே வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்து விடும். சென்னையிலே ஒரு வாலிப மகள், ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பக்தியாக தான் இருந்தா. அப்பா அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க, சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிக்க பக்தியாக இருந்த மகள் தான். காலேஜுக்கு போன உடனே லைஃபே ஒரு சேஞ்ச் வருது. கல்லூரிக்கு போன உடனே நிறைய பணக்கார பிள்ளைகள் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, நினச்சதெல்லாம் வாங்குறாங்க, நினச்சதெல்லாம் செய்கிறாங்க, நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, காலேஜை கட்டடிச்சது கூட ஊர் சுற்றுறாங்க, ஜாலியாக இருக்குது. இவளுக்குள்ள ஒரு ஆசை. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிறது, நீயும் வா எங்கள் கூட, நாங்கள் வேணால் செலவு பண்ணுறோன்னு சொல்லி அவளையும் கூட்டி சேர்த்து கொண்டாங்க. இவளும் பாருங்கள், அந்த பாவ ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டாள். அதனால் தவறான பாவ பழக்கங்களை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. சந்தோஷமாக தானே இருக்குது, வாலிப வயசில் தானே இதை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி அவளும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட்டாள். ஆரம்பத்தில் இன்பமாக தான் தெரிஞ்சது, நல்லா தான் இருந்துச்சு. அதன் பிறகு அந்த நோயினுடைய தாக்கம், அந்த பாவத்தினுடைய தாக்கம் சமாதானத்தை இழந்துட்டா. இப்போ நிம்மதி இல்லை, அந்த பாவம் கண் முன்னால் வந்து நிற்குது. அதனால் படிக்க முடியல, படிப்பில் தோல்வி. அதனால் நிம்மதியாக இருக்க முடியாமல் பாவத்தை விடவும் முடியல, பாவத்தினால் பாதிப்பும் வந்து விட்டார். அதனால் வீட்டுக்குள்ளே எல்லாரோடு கூட சந்தோஷமாக இருக்க முடியல, நிறைய பாதிப்பை சந்தித்து விட்டாள். இப்போ சில பாவம் அவளை அடிமையாக்கி விட்டார். அதை செய்யாமல் இருக்க முடியல, செய்தாலும் அது நல்லதில்லை, சமாதானத்தை பாதிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் யாரிடத்துல சொல்ல முடியும் இதை? வீட்டில் எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இப்போ எப்படி சொல்லுவது? ரொம்ப பாதிப்பு, அந்த வியாதி, பாவம் என்கிற வியாதி அவளை பற்றி விட்டார். ஒரு நாள் நம்ம ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஆண்டவர் அவளோடு பேசினாராம், மகளே உன் பாவத்தை நீ என்கிட்ட உண்மையாக அறிக்கையிட்டீன்னா நான் உன்னை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவேன், நான் அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை தருவேன், உனக்கு நிம்மதியான சமாதானமுள்ள வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். உடனே டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு முதல் முதல் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினாள். இயேசுவே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இப்போ நிம்மதியெல்லாம் போச்சு, சமாதானம்லாம் போச்சு, என் படிப்பெல்லாம் பாதிக்கப்படுது, என்னால் மனசாட்சி பாதிக்குது, எங்கள் குடும்பத்தோடு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, எப்படியாவது எனக்கு மன்னிச்சு விடுதலை தாங்க, விடுதலை தாங்கன்னு சொல்லி
கண்ணீர் சிந்தி அழுது செபித்தாளாம். அப்போ ஒரு காட்சியை தேவன் காண்பித்திருக்கிறார். என்னன்னா, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையிலிருந்து அவருடைய ரத்தம் அடிகிறது. ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய தலையின் மேல் வந்து விழுந்ததை போல உணர்ந்தாளாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சொட்டு ரத்தம் இயேசுடைய ரத்தம் தலை மேல விழுந்ததை உணர்ந்தாளாம். அப்ப அந்த ரத்தம் அப்படியே தலையிலிருந்து கீழ் வரைக்கும் அப்படியே பரவுகிறது. ஒரு தேவ பிரசன்னம், அந்த ரத்தத்தின் வல்லமை அவளுக்குள்ள இருந்த அந்த பாரத்தை எல்லாம் மாற்றிவிட்டது, அந்த பயத்தை எல்லாம் மாற்றிவிட்டது. அப்படியே இருதயம் லகுவாக்கிவிட்டது. தான் பரிசுத்தமாக்கப்பட்டதை உணர்ந்தாள். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அந்த பாவத்தை குறித்த நாட்டமே அவளுக்குள்ளே வராதபடி இருதயம் புது இருதயமாய் மாற்றப்பட்டு விட்டது. அவள் மகிழ்ச்சியோடு எழுதினாள், ஒரு சொட்டு இயேசுவின் ரத்தம் என் முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கி விட்டது. அல்லேலூயா! இதுதான் மருந்து. உங்களுடைய ஆத்மாவை அந்த பாவ நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற மருந்து இயேசுவனுடைய ரத்தம். மதுரையில் ஒரு வாலிப தம்பி, அந்த வாலிபன் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தான். பக்தி உள்ளவன், சர்ச்சுக்கெல்லாம் போவான், பக்தி ஆராதனைக்கெல்லாம் போவான், பைபிள் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான். இயேசுவின் மேல் அன்பு பக்தி எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் பாவமும் இருந்தது. ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் பாவம். ஒரு நாள் அந்த சர்ச்சில் இருந்து வயசானவங்கெல்லாம் வாரம் வாரம் ஊழியத்துக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பக்கத்து கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, தெரு பிரசங்கம் பண்ணி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த வாலிபனுக்கு அது தெரியும். இவனுக்கு ஆசை, நம்மளும் போய் இயேசுக்கு ஊழியம் செய்யணும். அவன் சொன்னான், நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களே, நான் உங்கள் கூட வரட்டுமான்னு கேட்டான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லை வயசானவங்களா போய் ஊழியம் செய்கிறோம், முதல் முதல் ஒரு வாலிப தம்பி நான் ஊழியம் செய்ய வரேன்னு சொல்கிறான்னு சொல்லி சரி வா எங்களோடனே அழைச்சிட்டு போனாங்க. ஒரு கிராமத்துக்கு போன போது கிராமத்துக்கு வெளியிலே ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் முதல்ல அவங்க கூடி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போய் கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கலான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் அவங்கெல்லாம் வட்டமாக உட்காந்து பாட்டு பாடினாங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு கைத்தட்டி அப்படியே பாட்டு பாடுறாங்க, எல்லாம் துதிக்கிறாங்க. இந்த வாலிபன் அவங்களெல்லாம் பார்க்குறான். அவங்க சபையை சார்ந்தவங்க, வயசானவங்க, அவங்க சந்தோஷமாக பாடுறாங்க, அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. இவன் பார்க்குறான், இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்களே, இவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்களே, எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே. தனக்குள் ஒரு வெறுமை இருக்கிறதை அப்போ தான் அவன் உணர்ந்தான். பக்தி இருந்துச்சு, இயேசுவின் மேலே அன்பு இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இல்லையே. எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்க, சந்தோஷமாக துதிக்கிறாங்க, எனக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லையே. அப்போது அவனுக்கு அது பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. உன்னுடைய பாவம், உன் வாலிப நாட்களின் பாவம். இவன் தனியாக முழங்கால் போட்டான், ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் ஏன் எனக்கு இல்லை, அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே, அந்த மகிழ்ச்சி இல்லையே, ஏன்? அப்போ ஆவியானவருடைய பாவத்தை உணர்த்தினார். அவனுடைய பாவத்தை உணர்த்த ஆமா என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்படணுமே, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த வசனெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது சொல்கிறான், இயேசுவே நான் பாவிதான், என்னை மன்னிங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தா கண்ணீர் வருது. இதுவரைக்கும் இல்லாதவளுக்கு மனம் உடைந்து அழுது இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணுகிறான். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அந்த கண்ணீருக்கு நடுவில் ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். என்ன காட்சி? சிலுவையில் இயேசு தொங்கி கொண்டிருக்கிற காட்சி. அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. இயேசு அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். ரத்தம் அடிய வடிய அந்த காட்சியை பார்க்குறான்.
அதை பார்த்தோன்னே இன்னும் பாரம், என்னுடைய பாவத்தினால தானே இயேசு அறையப்பட்டார் சிலுவையில், என் பாவத்தினால தானே சிலுவையில் ரத்தம் சிந்து நீங்க இயேசுவே மன்னியும் அப்படி ஜெபிக்கும் போது அந்த சிலுவை காட்சி அவன் தலைக்கு மேலே வந்ததான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தலைக்கு மேலே. அப்போ இயேசுவின் கைகளிலிருந்து வடிந்த அந்த ரத்தம் அவன் தலை மேலே விழுவதை உணர்ந்தானாம். அந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கின உடனே அந்த பாவத்தின் பாரம் விலகினது, அந்த பாவத்தினால் உண்டான பயம் அந்த வேதனையெல்லாம் விலகி ஒரு மெய்யான சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ளத்தை அப்படியே நிரப்ப ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற நோயை குணமாக்க முடியும், அந்த பாவ கரையை மாற்ற முடியும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு இந்த பாவ வியாதி தாக்கி இருக்குது, என் ஆத்மா பாவத்தினாலே கரை பிடித்து விட்டது, எனக்கு மன்னிப்பு வேணும், என் ஆத்மாவில் சுகம் வேணும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். என் மகனே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர விரும்புகிறேன், உன் ஆத்மாவில் நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். முதல்ல உன் ஆத்மாவில் ஆரோக்கியம் வரணும், அப்போ தான் சரீரத்தில் சுகம் வரும். உன் ஆத்மா சுகமடைந்தால் சரீரத்தில் சுகம் வரும், உன் ஆத்மாவில் சுகம் உண்டானால் உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரும், உன் ஆத்மாவில் உனக்கு சுகம் உண்டானால் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது உன்னுடைய ஆத்மாவில் நீ சுகத்தை பெறணும். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ண விரும்புகிறேன், அதுக்கு தான் சிலுவைக்கு போனேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.